கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின் வழக்கமாக ஜூன் 1 பள்ளிகள் திறக்கப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு ஜூன் 4 நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போனது. மேலும் தமிழகத்தின் வடக்கு மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து இருந்ததாலும் ஜூன் 10 பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்திருந்தது. தமிழகம் முழுவதும் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகள் என 20,000 மேற்பட்ட பள்ளிகளில் லட்சக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்றனர். அவர்களுக்கு கோடை விடுமுறைக்கு பின்னர் இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டன. கோவையில் பல்வேறு பள்ளிகளிலும் மாணவர்களை வரவேற்க ஆசிரியர்கள் கலை நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருந்தனர். நீண்ட இடைவெளிக்கு பின் நண்பர்களை சந்திக்கப் போகும் குஷியில் மாணவர்கள் ஆர்வத்துடன் பள்ளிக்கு சென்றனர். திருச்சி சாலை புனித பிரான்சிஸ் பள்ளியில் மாணவிகள் வரவேற்க சக மாணவிகள் பூக்கள் போல உடை அணிந்து இனிப்புகளை வழங்கி உற்சாகப்படுத்தினர். சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் மேல தாளம் வாசித்தும் பாடல்கள் பாடியும் மாணவர்களை வரவேற்றனர். இத்தகைய சிவப்பு கம்பள வரவேற்பால் மாணவர்கள் குஷியடைந்துள்ளனர்.